திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோவிலில் தனது குடும்பத்துடன் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர் சந்தித்து வருகிறார் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை. அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். அமமுக திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அதிமுக வந்து தொடர்ந்து காலம் கடத்திட்டு வருது. இந்த தேர்தலுக்கு என்று அஞ்சுகிறதா என்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புகிறது. எப்படி அண்ணா திமுக வந்து நாமினேஷனுக்கு முன்னாடிதான் வேட்பாளர் அறிவிப்பது வழக்கம். 10ஆம் தேதி நாமினேஷன் கடைசி நாள், 10ஆம் தேதி அறிவிப்பார்கள். பொதுவாகவே எங்களோட அதிமுக வந்து கடைசி நாள் தான் தேர்தல் வேட்பாளரை அறிவிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் நேற்று கூட நேர்காணல் நடந்திருக்கிறது. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பான் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், விரைவில் வேட்பாளர் அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு இருப்பதன் காரணமாகத்தான் நாங்கள் வந்து தேர்தலுக்காக முறைப்படி அந்த குழுவானது கூடி வேட்பாளரை 52 வேட்பாளர்கள் முன்வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 52 வேட்பாளர் முன்வருகிறார்கள், வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே திருவாரூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 100,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும், அது சந்தேகம் கிடையாது. தமிழிசை ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இடைத்தேர்தல் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கா? அது தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் கருத்து என்ன சார்? என் கருத்து தெரிய சொல்லிட்டீங்களே, இந்த ஜனவரி மாதம் பொங்கல் சீசன் தேர்தல் நடத்துவது சரியல்ல, அதுதான் புரட்சி தலைவி அமலோட கருத்து. அதே நேரத்தில் வந்து கஜா புயல் பாதிப்பின் மூலமாக இங்கே வந்து பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பணியை நடைபெறும் பொழுது எதிர்கட்சிகள் வந்து அதில் பிரச்சனை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இத்தகைய ஒரு மோதலை உருவாக்காமல் தேர்தல் ஆணையம் சரியான முடிவு எடுத்திருந்தால் நன்றாக இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். பாராளுமன்றத்தில் பிஜேபி காங்கிரஸ்கார உறுப்பினர்கள்லாம் கூட ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. இப்படி கழக உறுப்பினர்கள் வந்து இந்த நம்ம இதுக்காக கோரிக்கையை வலியுறுத்துகிறப்ப அவங்களுக்கு மொத்த நடவடிக்கை இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து சபாநாயகர் எடுத்த முடிவு, நான் துணை சபாநாயகர். ஆகவே சபாநாயகர் எடுத்த முடிவேன் அதை பற்றி கருத்து சொல்வது சரியல்ல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு வர வேண்டிய நியாயத்தை பெறுவதற்காகவும் காவேரியிலே ஒரு புதிய அணை மேகதாது அணை வரக்கூடாது என்பதற்காகத்தான் குரல் கொடுத்தோம். இதுதான் நம்முடைய பிரச்சனை. அதே நேரத்தில் நேற்று கூட சொன்னேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி சொன்னார், ரஃபேல் இதை கொண்டு வரும்போது இது தடைப்பதை செய்வதற்காக பிஜேபி கூட சேர்ந்து கொண்டு இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் என்று ஒரு கருத்தை சொன்னார். நான் சொன்னேன், இப்போ ரஃபேல் இது நடந்தது என்ன விலை வந்தது? இதுவரையில் ஒன்றும் வரல. பிறகு அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் என்னுடைய ஹெலிகாப்டர் வாங்குவதற்கு முடிவெடுத்தது பிஜேபி அரசு 2003 எடுத்தது. ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் தான் அந்த ஹெலிகாப்டர் இப்படி எப்படி இருக்க வேண்டும், எந்த வடிவில் இருக்க வேண்டும், எந்த உயர வேண்டும் என்று, எந்த உயரத்து பறந்து செல்ல வேண்டும் என்ற குறிப்பை எல்லாம் கொடுத்து அந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர் பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய் அவர்கள். அது 2008-2000 வாங்கியவர்கள் காங்கிரஸ் சார்ந்த யூபி அரசாங்கம் வாங்கியது. அதே போல ரஃபேல் இந்த ஹெலிகாப்டர் வாங்க முடிவெடுத்தது காங்கிரஸ் கட்சியானது, யூபிஏ கவர்னர் வாங்கியது பிஜேபி காங்கிரஸ். இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வரும் ஆளும் அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க, அடுத்து இன்னொரு கட்சி வந்து அதை வாங்குவாங்க. அதை பற்றி ஏதாவது பேசினால் இராணுவ ரகசியம், நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு குந்தங்க வேணும் பேசக்கூடாதுன்னு சொல்வார்கள். இது ஒரு நடைபெறும் வாடிக்கை. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக காவிரி பிரச்சனைக்காக குளிர்காலத்துடன் ஆரம்பித்த நாளிலிருந்தே குரல் கொடுத்து தமிழகத்தின் உரிமைக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளும் அனைவரும் மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் தண்ணீரை பெற வேண்டும், அணை கட்டக்கூடாதுன்னு குரல் கொடுக்கும் பொழுது தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இதை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து கர்நாடகத்தில் வெற்றி பெற வேண்டியதுதான் குறிக்கோள். தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு அவங்க ரெண்டும் ஜெயிக்க மாட்டாங்க, பிஜேபி ஜெயிக்காது காங்கிரஸும் ஜெயிக்காது, ஒளிஞ்சிக்கிறத. அதனால் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள். புறக்கணித்து விட்டு அவர்களுக்கு வந்து நாம் இந்த பிரச்சனையை எழுப்பும்போது ரஃபேல் டீலுக்காக பேசுவதையெல்லாம் நான் தடுக்கிறேன் வந்து ராகுல் காந்தி பேசுவது ஒரு நாடகம். ஏனென்றால் அவர் பேசியது அவர் பேசுவதற்கு முன்பு உண்மை நினைத்திருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுடன் எங்களுடன் பேசி நான் இந்த பிரச்சனையை எழுப்ப போகிறேன், உங்களுடைய பிரச்சனையை ஒரு வாரமாக எழுப்பிக் கொண்டிரு காவிரி பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள்,
என்னுடைய எங்களுடைய கட்சி தான் கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது, அவர்களையும் வைத்து பேசி உங்களுக்கு மேகதாது வராமல் தடுப்பதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்லியிருந்தார் என்றால் உண்மையிலேயே அவர் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்டாலின் சொல்வது போல அவர் நாட்டு பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு வேண்டுமென்றே நாங்கள் காவிரி பிரச்சனை பொழுது நாங்களும் பிஜேபி கூட சேர்ந்து கொண்டு கேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் நாங்கள் ஆடுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கேம் ஃபிக்ஸ் பண்ணி ஆடுறது வந்து பிஜேபியும் காங்கிரஸும் தான். இவங்க ரேஃபேல பேசுகிற மாதிரி இவர் பேசுவார், நிர்மலா சிங் பதில் சொல்கிற மாதிரி முடிச்சு போட்டாங்க கதையை. அடுத்து என்ன ஆகும், அகஸ்டா விஸ்டான் இதை பற்றி ஆரம்பிப்பேன், அது கொஞ்ச நாள் பிரச்சனை நடக்கும். இந்த ரெண்டு கட்சிகள் உள்ள பிரச்சனையை இவர்கள் தீர்த்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் அவர்கள் மீது படி சுமத்தி எங்களுடைய கோரிக்கை உண்மையான கோரிக்கை ஜீவாதார கோரிக்கை, தமிழ் மக்கள் ஜீவாதார கோரிக்கை. இன்று நான் பேசுவது உங்கள் காவிரி டெல்டா பகுதியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பகுதி மக்களுக்கு காவிரி நீர் வர வேண்டுமென்றால், தண்ணீர் வேண்டுமென்றால் புரட்சி தலைவி அம்மா உச்ச நீதிமன்றம் வெற்றி பெற்றார்களே, அதன்படி எந்த ஒரு அணையும் கட்டக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கும் பொழுது ஒரு மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியானது காங்கிரசுக்கு உடந்தையாக, அதாவது கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு உடந்தையாக சேர்ந்து கொண்டு நாங்கள் மேகதாது அணை கட்டுவதற்காக டிபிஆர் தயார் செய்யலாம் என்ற அந்த அனுமதியை தந்தது எதற்காக, தமிழர்களை வஞ்சிக்கின்றது இந்த இரண்டு கட்சிகளும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தது ஜனநாயகத்துக்கு விரோதமானது.